நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் வந்துட்டு, நீங்கள் எப்படி கம்ப்ளீட்டாக சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க சில விஷயத்தில்? பொதுவாக நான் செய்கிற வேலைக்கும் அல்லது நான் யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த வேலையில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். சில வேலையில் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு போவாங்க, ஆஃபீஸ் வேலையும் பார்ப்பாங்க, ஆனால் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் தெரியும் அன்றைக்கி ஃபுல் டே அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு. கம்பெனிக்கு பஞ்சிங் ஆகிட்டு சம்பளம் வந்துடும், ஓகே, ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கீழே போயிட்டு வர்றது, சாயை பிரேக் எடுக்கிறது, சாப்பிட்டதுக்கப்புறம் சுற்றுறது, 2 மணி நேரம் ட்ரெயினில் போகிறது, 2 மணி நேரம் ட்ரெயினில் வர்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நானும் வேலை பார்த்துருக்கேன், அப்போ நான் தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கேன் நான் எவ்வளோ தப்பு பண்ணுறேன், எவ்வளோ விஷயங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது. சில நேரம்லாம் போகணும்னு சும்மா அந்த மாதிரி இருக்கும், சம்பளம் கிடச்சிரும், ஆனால் அன்றைக்கி டைம் வேஸ்ட், ஏன்னா போகலாம்னு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு பக்கம். ஓகே, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி ஃபோக்கஸாக ஒரு வேலையை எப்படி பண்ணுறது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி பேசுவோம். நிறைய பேர் கேட்டாங்க, நான் சொன்னால் சரி அதை பற்றி பேசலாம் இன்றைக்கி. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஸ்டடீஸு, சில ப்ரிப்ரேஷன்ஸ், சில ப்ராஜெக்ட் முடிக்கணும், சில ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்கும், பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதனால நம்ம வந்து இது ஆகிட்டுருப்போம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி பேசுவோம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து எதை நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அப்போ ஃபோக்கஸாக ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபோக்கஸில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. என்ன டிஸ்ட்ராக்ஷன், எதுனாலும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நான்லாம் ஒரு தடவை ஆகிட்டுனா உடனே உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவேன், லாக்ஸ் போட ஆரம்பிச்சிருவேன், காலைல எத்தனை மாதிரி எழுந்திக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுதேன், நைட் வரைக்கும் ஞாபகம் இருக்குதுலாம் எழுதுவேன், தினமும் ஓடாது, என்ன எத்தனை நாள் ஞாபகம் எழுதி எழுதி வைப்பேன், அப்புறமே சக்குன்னு பிடிப்பேன் எங்கெல்லாம் தப்புணும் அப்படின்னு. சில நேரம் சும்மா யூடியூப்பில் போய் போனால் மணிகணக்கா யூடியூப் அதை பார்க்க போகிறேன், நான் மோட்டிவேஷனை பார்க்க போகிறேன்னு போய்கிட்டே இருக்கும். அல்லது அவன் கும்மி அடிக்குது, இவன் கும்மி அடிக்குது, டான்ஸ் ஆடுறது, ஜோக்கு, காமெடி, ஃபன்னி, இவன் அவனை திட்டுறது, அவன் இவனை திட்டுறது, நடிகை பற்றி படம் ரிவ்யூ, இந்த படம் இவ்வளோ எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம வேலையில் ஜொலியை விட்டுவிட்டு இதில் உள்ளே இறங்கிடுவோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து நான் சக் சக்குன்னு பிடிச்சிருவேன், எங்கெல்லாம் நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படிங்கிற விஷயம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அப்பப்போ பிடிங்க நம்ம அதை கேட்ச் பண்ணணும், நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக கேட்ச் பண்ணணும். சரி, முதல்ல உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கணும், எந்தது விஷயத்தில் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்கிற ஒரு லிஸ்ட் இருந்தால் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ரைட்டாக ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வைரஸான ஒரு விஷயம், வைரஸ் நம்ம கொடூரமாக கையில் தூக்கிட்டே இருக்கும், அதாவது நான் மொபைல் தான், நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அது நம்மளை யூஸ் பண்ணும், நம்மளை படாத பாடுபடுத்தும், நம்மளை என்ன வேணாலும் செய்யும், எங்கே வேணாலும் கூட்டு போவோம், என்ன வேணாலும் பண்ணும். அதேமாதிரி இந்த ஆப்ஸு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? நம்ம அது உள்ளே இருப்போம், நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு போக முடியாது, கீழே என்ன பாரு இந்த வீடியோ, என்ன பாரு இந்த வீடியோ, நீ இந்த மாதிரி வீடியோ தானே லைக் பண்ணுதா, இந்த மாதிரி வீடியோ வருது பாரு அப்படின்னே மாட்டி அதில் சில த்ரில்லிங்கான வித்தியாசமான வீடியோ கொடுத்து இப்படிலாம் அவங்க சைக்காலஜிகள் படித்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம போய் மாட்டிடுவோம், ட்ராப்னு சொல்லுவாங்க, அந்த வலையில் போய் சிக்கிடுவோம், சிக்கின உடனே அந்த வீடியோ பார்த்துட்டே இருப்போம், நமக்கே தெரியாது நம்ம எவ்வளோ வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு. இது ஏன்னா அவங்க கம்பெனிலாம் அவங்க அதுதான் பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ஹியூமனோட சைக்காலஜி பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, மனுஷன் எப்படி பண்ணுவான், என்ன பண்ணுவான். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் வராது, பக்கத்தில் சைடில் வீடியோ இருக்கும், இந்த வீடியோ வேணுமா அந்த வீடியோ வேணுமா, பார்த்து முடிஞ்சோன்னா கண்ணு அங்கே தான் போகும், நம்மளை அறியாமலே நம்மளே மறந்தது உள்ளே அப்படியே போயிடும். ஸோ உங்கள் மொபைலை வந்து எவ்வளோ சேஃப் ஆகணும் அப்படின்னா, நான் வேலை செய்யும்போது நான் மொபைலை வந்து சைலண்டில் போட்டு ட்ராயரில் பூட்டி வச்சுருவேன், கண் எதிரில் வைக்க மாட்டேன், கண் எதிரில் வச்சா நம்ம ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம், மைண்டு மொபைலில் எதுவும் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சந்தேகம், யாராவது கால் பண்ணியிருந்தாங்கன்னா, இம்பார்ட்டன் கால் பண்ணிச்சுனா அப்படின்லாம் தோணும், இம்பார்ட்டன் காலம் தான், என்ன காலம் தான் செய்யும், வேலையை முடிச்சு தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ராயரில் போட்டு பூட்டி வச்சுருவேன். ஸோ 2 மணி நேரம், 3 மணி நேரம், நான் எத்தனை மணி நேரம் நான் வேலை பார்க்கணும், மொபைலே திறக்க மாட்டேன், ஏன் ஃபோன் பண்ணாலும் சரி, என்ன அவரைச்சிருந்தாலும் சரி, என்ன வாட்ஸ்அப்போ என்ன மெசேஜோ, ஐ எம் வெரி சாரி, ஐ கேனாட் டூ இட் ரைட். ஸோ தூக்கி வச்சுட்டு அவன் பண்ணணும். ஓகே, மொபைல் இது வந்து மொபைலை தூக்கி துறக்க வச்சு, நம்ம மொபைல் உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாமல் மெசேஜை ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு வந்து கூத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ், ஐயா சாமி எனக்கு வேண்டாம், எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கணும். ஸோ இந்த நாலேஜ் எவ்வளோ எடுக்கணும், யார்கிட்ட கேட்கணும், எப்படி கேட்கணும், அதை எப்படி இது பண்ணுறதுன்னு நான் 100 வீடியோ பண்ணுறேன் அதில் போல்.
பட் அந்த மாதிரி. ஸோ நான் இருக்க அவ்வளோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃபேமிலி, இந்த கம்பெனி, இந்த கம்பெனி, எல்லா கம்பெனியும் விட்டுட்டு ஒரு ஒன்று ரெண்டு குரூப்பு மட்டும்தான் இருக்கேன். மற்ற எல்லா குரூப்பும் வெளியே சும்மா குப்பையெல்லாம் போஸ்ட் பண்ணுறவங்க குரூப்பில், ஏன்னா தெரிஞ்ச தெரியாமல் அந்த குப்பை உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த குரூப்பெல்லாம் விட்டு நான் வெளியே விட்டேன். ஐம் சாரி, நான் ஒரு சில கான்சென்ட் பண்ண போகிறேன், நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் குரூப் விட்டு வெளியே வந்துட்டேன். ஓகே, இப்போ எனக்கு தேவையான அஞ்சாறு வேலை மெசேஜ் வரும். இதை தனித்தனியாக வேறு மெசேஜ் அனுப்பாங்க, மோட்டிவேஷன்ஸு அது என்ன. ஒரு நிமிஷம் எனக்கு இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பாதுங்க, அதை இம்பார்ட்டன் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேலே போய் பிளாக், உங்களுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் சம்மந்தம் கிடையாது, அப்போ நான் நீட்டாயிருவேன். ஏன்னா நான் சொல்லி சொல்லிட்டேன், கேட்கலாம் செய்ய முடியும் ரைட்டா அப்படி. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வர்றது ஸ்டாப் பண்ணிட்டது. அப்புறம் ரொம்ப முக்கிய விஷயம், உங்கள் மெசேஜில் வந்து அப்பப்போ டிங் டிங் இந்த கலர் வரும், மூணு மெசேஜ், நாலு மெசேஜ், அஞ்சு மெசேஜ். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் பார், பத்து பேர் உங்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் வீடியோ லைக் பண்ணியிருக்காங்க. ஆ, நம்ம வீடியோ உங்களுக்கு தெரியும், அப்போ போட்டு விட்டால் அது 200, 300, 400, 500, 600 போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ 600 உட்காந்து பார்த்தோன்னா நான் வேலையை பார்க்க முடியாது ரைட்டா. ஸோ இப்போவுமே எவ்வளோ லைக் வந்துருக்குன்னு தெரியாது. எப்படி அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ, ஓகே, நீங்கள் மொபைல் திறந்தோன்னா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நாலு பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அஞ்சு மெசேஜ் இருக்குது, வாட்ஸ்அப்பில் மூணு மெசேஜ் இருக்குது, என்னது அது, யூடியூப்பில் நாலு பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம், அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் செலக்ட் பண்ணி கிளிக் அன் நோட்டிஃபிகேஷனில் போயிடணும். இப்போ என் மொபைல் திறந்தால் ப்ளேடாக இருக்கும், யார் மெசேஜ் அனுப்பியிருக்கா எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெம்டேஷன் அதில் வராது நம்ம போய் உள்ளே பார்க்குறது. ஸோ நான் எல்லா நோட்டிஃபிகேஷன் பந்த் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போமா திறந்து உள்ளே போனால் தான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமே, மொபைலை பார்த்தோன்னா தெரியாது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ரைட்டா, நோட்டிஃபிகேஷன்ஸோடைய வெளியே வந்து. அப்புறம் தேவையில்லாத கண்ட குப்பையான ஆப்ஸ்லாம் வைக்கக்கூடாது, எல்லா ஆப்ஸும் தூக்கி தூரப்படணும். ஓகே, எது எது உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி ஆப்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு குரூப் மாதம் மாதம் அந்த ஒவ்வொரு தடவை வந்துட்டு இது பண்ணக்கூடாது, ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் கட் பண்ணி விட்டணும். ஓகே, இது ஒரு வகையான ஃபோக்கஸ் பண்ணுறதாகிட்டு. இப்போ பெதவி சொல்லுவாங்க, மார்னிங் எந்திரிச்ச உடனே 11 மணிக்கு உள்ள நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலையை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது பண்ணுறது. அதே மாதிரி சிலவங்க பார்ப்பேன், காலையிலே எந்திரிச்சு 5 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்கு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. மிக மிக மோசமான விஷயங்கள் நானும் பண்ணியிருக்கேன், சில நேரம் நானும் பண்ணுவேன். பட் இது வந்து உங்களை உருப்பிட விடாது ரைட்டா. ஹியூமனோட சைக்காலஜி, நம்ம வந்து நாலு கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போகிறோம், நாலு பேர் நம்மளை பார்க்கணும், நாலு பேர் பேசணும், நாலு பேர் அவங்க கதையை பேசணும், அவங்கள பார்க்கலாம், அதே தான் ஃபேஸ்புக். அந்த ஒரு ஹியூமன் சைக்காலஜி அது வரும். நம்ம ஃபோட்டோ எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, வேறு யாரெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, இவன் எங்கே போனால், எந்த ட்ரிப் போனால், இவன் இப்படி ஒரு நமக்குள்ள அதை தான் கரெக்டாக பிடிச்சி வச்சு ஃபேஸ்புக் இன்றைக்கி இந்த போடு போட்டுட்ருக்கு. அதுதான், ஏன்னா சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, காலையில் எழுந்திரிச்ச உடனே எந்த காரணத்தை கொண்டும் மெயில் செக் பண்ணக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் வாட்ஸ்அப் செக் பண்ணக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸாக போய்ட்டு அதெல்லாம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே பண்ணக்கூடாது. மொபைலில் வந்து சொல்லப்போனால் நீங்கள் படுக்கிற பெட்ரூமில் மொபைல் இருக்கக்கூடாது, நீங்கள் ஹாலில் சார்ஜிங் போட்டு வந்து இங்கே படுத்துடணும், பெட்ரூமில் போகும்போது ஒன்றும் இருக்கக்கூடாது, நோண்டிக்கிட்டே தூங்கிறது, அப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கும், இது சைடில் ஓடும், அப்புறம் போகணும். நிறைய பிள்ளைலாம் அப்படி பண்ணிகிட்ருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கேடு ரைட்டா. ஸோ அந்த எலக்ட்ரானிக் பொருள் நான் வந்து சயின்டிஃபிக்காக அவங்க இவங்களுக்கு தேடு, இவங்க எவ்வளோ கேடுதல்னா ரேடியேஷன் அந்த கதைக்கெலாம் வரல, அது இருக்கலாம் எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் பேசுகிறோம்ல. நான் சொல்கிறது உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட வேலையை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்த விஷயம் சரியா. தைரியமாக கில்ட்டி ஃபீல் ஆகாதீங்க, ஐயோ வெளியே விட்டு வந்துட்டேனா யாரும் பேசணும் பண்ணாங்களும் தெரியல, என்ன ஒரு கதை விடாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரிய வந்துடும், நீங்கள் வந்து ஃபோன் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, எப்போ அப்போ பண்ண மக்களுக்கு வர வர தெரிய ஆரம்பிச்சிடும் ரைட்டா. ஸோ அதை பழகுங்க, உங்கள் வேலையை பொறுத்து இருக்குது அது. ஸோ இப்படி மொபைல் விட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலாக நைட்லேயே தண்ணி நிறச்சி ரெண்டு பாட்டில் பக்கத்தில் வச்சுருவேன் ரைட்டா, ரூம் டெம்பரேச்சர். காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல தண்ணி குடிப்பேன், அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக 2 1.5 பாட்டில் 2 பாட்டில் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் புக்கு எடுத்துகிட்டு நேராக போயிட்டு புக்கு படிக்க ஆரம்பிப்பேன், கால் லெஞ்சுன்னு வெறும் புக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு அதெல்லாம் மாதிரி எக்ஸசைஸ், வாஷ்ரூம் பண்ணணும்னு திரும்ப ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் நாஸ்தா பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை தொடுவேன். ஓகே, அதில் என்ன பார்ப்பேன், அதை பார்த்துன்னு தெரியும், குப்பைகள் மெசேஜ் எவ்வளோ இருக்குது, நல்லவங்க மெசேஜ் இருக்குது, எது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது, அதை மட்டும் ஓப்பன் பண்ணி அதை மட்டும் ரிப்ளை பண்ணி பந்த். ஓகே, மெயில் எது தேவை பந்த், இப்போ ஃபேஸ்புக்கில் எது எதாவது கொஞ்சம் உல்டா சீதா இருக்கா ரைட் பந்த், இன்ஸ்டாகிராம் பந்த், கத்தம், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் உடனே திரும்ப அதுக்கு பந்த் பண்ணி சைடில் வச்சிடணும், திரும்ப நம்ம வேலையில் இறங்கணும். அப்படி திரும்ப வேலையில் இறங்கிட்டோம்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த வேலையில் இருக்கும், கரெக்டாக. ஸோ திரும்ப போய் அதை எதுவும் நோண்டக்கூடாது, என்ன வேலை பண்ணதுமோ அதில் ஃபுல்லாக இறங்கிட்டோம்னா அந்த வேலை முடியும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயமா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹோப் இந்த விஷயங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒன்று ஒன்று சொல்லி முடிச்சிருந்தோம் அந்த வீடியோவில், ரூமை க்ளீன் பண்ணுறது, ஓகே இது நம்ம பண்ணி தான் ஆகணும். பட்டு நீங்கள் கொஞ்சம் பணம் உங்களுக்கு வேறு யாராலும் பண்ண முடியும் அப்படின்னா வேலைக்காரங்க வச்சு பண்ணட்டும், குக்கிங் வேலைக்காரங்க பண்ணட்டும், அல்லது வீட்டில் உள்ளவங்க வேறு எதாவது பண்ணட்டும், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அவ்வளோ டைவர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் வந்து கிரே கலர் டிஷர்ட்டில் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அது ஒரு 10-12 டிஷர்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா காலையில் எழுந்தேன்னா எந்த ட்ரெஸ் எந்த டிஷர்ட் போட எந்த பேண்ட்டுக்கு எது மேட்சிங்காக இருக்கும் அந்த டென்ஷன் இருக்காது. எப்போ அவன் பார்த்தாலும் அந்த கிரே துவைச்சி போட்டது துவைச்சி போடாது ரெண்டு தான், அதை எடுத்து போடணும் ஜீன்ஸ் போடணும் போயிட்டு இருக்கணும். இப்படியே நான் வந்துட்டு ஏன்னா இல்லட்டா இந்த டிஷர்ட்டுக்கு இது மேட்சிங் வராது, இது காலர் டைப்பு, இது இந்த டைப்பு, இந்த கதையே வைக்கக்கூடாது. ஸோ அது பிளான் பண்ணுங்கள். மைண்டுக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு 15 கோடி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போகிறீங்க அதுவும் சரி, என்ன கலர் சட்டை போடணும் இதுவும் சரி, மைண்டுக்கு கொடுக்குற டென்ஷன் ஒன்று தான். திரும்ப சொல்கிறேன், 15-20 கோடி உள்ள ப்ராஜெக்ட் நீங்கள் டிசிஷன் எடுக்க போகிறீங்க, ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அந்த டென்ஷனும் என்ன சட்டையை போட போகிறீங்கங்கிற டென்ஷனும் என்ன கலர் சட்டை போட போகிறீங்க டென்ஷனும் மைண்டுக்கு கொடுக்குற வேலை ஒன்று தான். நம்ம 15 கோடி கான்சன்ட்ரேஷனில் பண்ணோமா இந்த சட்டை போடுறதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோமா, ரைட்டா? பொதுவாக கேர்ள்ஸ் நிறைய சாய்ஸ், அந்த சாய்ஸு கலரிங் அந்த கிளிப்பு இந்த கிளிப்பு, ஓகே கூல், நான் சொல்லுது புரியுதோ அவளுக்கு, ஓகே அதில் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க ரொம்ப சிம்பிளாக மேக்கப் பண்ணாமல் எப்பவும் நீட் அண்ட் லைட்டாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ, நான் சொல்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரைட்டா? இது ஒன்று. ஃபேஸ்புக் சாரி என்ன சொல்லுவாங்க இது பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் ஜேக்கப் அவர் எப்பவும் அதே டிஷர்ட்டு ஒரு இதில் இருப்பார். நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃபோன் அவரும் அதே தான் இருப்பார். எந்த டென்ஷனும் வேண்டாம்ப்பா எனக்கு, எப்பவும் அந்த சட்டை அதே பேண்ட்டே போட்டுருந்தேன்னா அதில் கொடுக்குற டைம் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படிங்க. அது மாதிரி வீடு க்ளீன் பண்ணுற டைம் வேஸ்ட் ஆகாது, குக்கிங்கில் என்ன போட்டு எப்படி பண்ணு என்ன பண்ணது அதில் டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ சிலவங்க வந்து சாப்பிட்ட தட்டை கூட எடுத்துக்க மாட்டாங்க, ஓகே? ஏன்னா பெரிய பெரியவங்க அப்படி இருப்பாங்க, அவங்க வந்து ஃபோக்கஸ் பணம் பண்ணுறது. ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட உட்காரும்போது லெஃப்ட் சைடில் மட்டும் பார்க்கணும், என்னது என்ன ஐட்டம் சாப்பிட்லான்னு, ரைட் சைடில் எவ்வளோ ரூபாங்கிறது பார்க்கக்கூடாது. ஸோ உங்கள் ஃபோக்கஸு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது, என்ன ப்ரைஸு எந்த சாப்பாடு எவ்வளோ ரூபா அப்படின்னு. வெறும் லெஃப்ட் சைடில் நான் அந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போயிருக்கேன், நான் போகல எங்கள் பாஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே பார்க்கும்போது பார்த்தா ரேட்டே இல்லை, இல்லை அட போய் என்ன சார்ஜ் பண்ணுவாங்க தெரியாது அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி ஹோட்டல் தான் அப்படி இருக்கும், அவர் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல். அப்போல்லாம் சொன்னாச்சு இப்படிலாம் இருக்கா ஹோட்டலு, ரேட்டு இல்லாமல் இருக்கா? ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் ஃபோக்கஸ் ஆகிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகலாம், அந்த மாதிரி சாப்பிட்லாம், அந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணலாம், ரைட்? தேங்க்யூ ஸோ மச், மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ.